प्रीति नमोद्वपुण्ड्रवन्त जगत्पुण्यफलम् कृदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मत्कृपणम् प्रायैरवम् इदपर्यन्तम् पुरुषार्थाधिकरणम् उच्चरिच्छम् அதுல பிரம்ம வித்தியிலிருந்து தான் பரம புருஷார்த்தமானது கிடைக்கும். புருஷார்த்தம் சாய்ச்சிட்டார், பரம புருஷார்த்தம் இல்ல, எல்லா புருஷார்த்தங்களும் எதுவா இருந்தாலும் பிரம்ம வித்தியினாலே எடுத்து அடைஞ்சுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தவர் கடைசியில ஒரு விஷயம் சொன்னார், விதிர்வா தாரணவது அனுஷ்டேயம் பாதராயணமா, இதெல்லாம் இந்த ரெண்டு சூத்திரங்கள்னால நமக்கு தெரியாத விஷயத்த சொல்றது தெரியாத விஷயத்த இது சொல்றது தெரியாத விஷயத்த சொல்றதுனால இது அபூர்வ விஷயம். ஆவியினால கிரகஸ்தாசிரமம் எப்படி சித்திக்கிறதோ அது மாதிரி சந்யாசாசிரமம் வானப்பிரஸ்தாசிரமம் இவைகள்லாம் கூட சித்திக்கிறது அப்படின்னு தெரியாத விஷயம். அதுல வந்து விதி பிரச்சனை இல்லை அப்படின்லாம் கிடையாது, அதெல்லாம் சொல்லி முடிச்சார். அதை வச்சுட்டு இப்ப வரப்போகணும் இந்த அதிகரணம், ஸ்துதி மாத்திராதிகரணம் அப்படின்னு பேர். இதுல ரெண்டு சூத்திரங்கள் இருக்கு. இது சாந்தோக்கியோ வருஷத்துல ஆரம்பத்திலேயே முதல் பிரபாடகம் அதுல இருக்கு. கோவிக்கே லட்சணம் உத்தியம் உபாசீத அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. உத்தியத உபாசனத்தை பண்ணுங்கோ அப்படின்னு முதல்ல சொல்லிடுச்சு. சொல்லிட்டு அங்க இந்த உத்கீதம்ன்றது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றது. இந்த உத்கீதம் இந்த சொல்லச்சு உத்கீதம் ரொம்ப வியாபிச்சு இருக்கு. அந்த உத்கீதத்தை பிரணவத்தை பார்த்து இதுதான் உத்கீதம் அப்படின்னு உபாசனம் பண்ணணும். உத்கீதம் வியாபிச்சிருக்குன்னு எல்லா இடத்துலயும் இருக்கு உத்கீதம்ன்றது. அந்த உத்கீத சாமம் அதுல பிரணவம் இருக்கு, அவயம். பிரணவம்ன்றது ஓங்காரன்றது ஒரு அவயம். அந்த அவயவத்தை உத்கீதமாக உபாசிக்க வேண்டும், உத்கீதமாக உபாசிக்க வேண்டும் அப்படின்னு இங்க சொல்றது. இத திருஷ்டி விதி அப்படின்னு சொல்றாங்க. திருஷ்டி விதி, பிரதீக உபாசனம், இதெல்லாம் ஒரே அர்த்தம். என்ன திருஷ்டி விதினா என்ன அர்த்தம்? நிறைய வாட்டி சொல்றோம், ஒரு ராஜாவே ராஜா அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அது யதார்த்தம் சொல்றது, இருக்கிறத சொல்றது. அதனால அதுக்கு திருஷ்டி விதின்னு கிடையாது. ஒரு வேலைக்காரன் வரும், தேவை படிச்சுன்னு இருக்கான், அவனை பார்த்த உடனே நீ தான் ராஜா அப்படின்னு சொல்றோம். நீ தான் ராஜான்னு சொன்ன வச்சுக்கோங்க, இப்ப உண்மையிலே அவன் ராஜா கிடையாது. ஆனால் ராஜாவை மாதிரி படிச்சுன்னு இருக்கான், வஸ்திரங்கள் எல்லாம் தரிச்சுட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்ததுன்னா நீ தான் ராஜா அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு திருஷ்டி விதின்னு பேர். அதே மாதிரி இங்கேயும் இது 4வது அத்தியாயத்துல வரப்போகுது, பிரதீகாதிகரணம் வருது, அதை சாதிக்க போறாரு. அதனால இங்கேயும் அப்படிதான், உத்கீதம்ன்றது பெருசு ரொம்ப வியாபிச்சு இருக்கக்கூடியது. அந்த உத்கீதத்துல ஓங்காரன்றது ஒரு அவயம், அந்த பிரணம் அத உத்கீதமா பாவிச்சு உபாசனம் பண்ணு அப்படின்னுட்டு இது சொல்றது இந்த வாக்கியம். கோவி ஏதலட்சணம் உத்கீதம் உபாசித அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு அப்புறம் இத பத்தி வர்ணிக்கிறது ரொம்ப அத வசத்தியா சொல்றது. எப்படி சொல்றதுன்னு பாருங்க, ஏஷாம் பூதானாம் பிரதிவீரச அப்படின்றது. நம்மன்னா இந்த பூதங்கள் பாக்குறோமோ இல்லையோ, எத்தனை பூதங்கள் பாக்குறோம், இவைகளுக்கெல்லாம் பிரதிவிதான் பூமி தான் வசமா இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்க எந்த வஸ்து எடுத்திருந்தாலும் சரி, எல்லாமே இந்த பிருத்திவில தான் இருக்கு, பூமியில தான் இருக்கு. அதனால பூமி தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்குது. இந்த ஸ்தாவரம்,
ஜங்கமங்கள் இது மாதிரி இருக்க இந்த பூதங்கள்லாம் இவங்களுக்கெல்லாம் பிருத்திவி தான் ரசம். ஏன்னா இந்த பிருத்திவி தான் ஆதாரமா இருக்கிறதுக்கு பிருத்திவி ரசம். சரி, அந்த ரசமா இருக்குதுன்னு என்ன அர்த்தம்? பிராப்தியம்னு அர்த்தம். ஆதாரமா இருக்குதுன்னு இருக்கு. அதன் பிறகு அந்த பிருத்திவிக்கு ஏதோ அதிருப்தி அப்படின்னா பிருத்திவியாக ஆப்போ ரசா, பிருத்திவிக்கு ஜலம் தான் ரசமானது. ஏன் அப்படின்னா அந்த பிருத்திவியில இருந்து தானே, ஜலத்துல இருந்தானே பிருத்திவி உண்டாது. தஸ்மாத் ஏ தஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூத ஆகாஷாத் வாயோ வாயோர் அக்னி அக்னேராப அத்யம் பிருத்திவி அப்படின்னு சொல்றோம். இந்த ஜலத்துல இருந்துதான் பிருத்திவிங்கிறது உற்பத்தி ஆகிறது. ஏன்னா பிருத்திவியானது ஜலத்துல, பிருத்திவிக்கு அடுத்த பூதம்ன்றது ஜலம், மகாபூதம். அதுல இருந்தா இது உண்டாகிறது. ஆகாசம், ஆகாசத்திலிருந்து ஸ்வரூபம் மாத்திரம், அப்புறம் வாயு, இப்படி கிரமமா சொல்றோம். அதனால அந்த ஜலத்திலிருந்து உற்பத்தி ஆகுது. ஆகையினால ஜலம் இதுக்கு ரசமா இருக்குது. சரி, அப்பாம் ஓஷதையோனதாக ஜலத்துக்கு எது ரசம் அப்படின்னா ஓஷதிகள். ஓஷதிகள்னா என்ன அர்த்தம்? நம்ம சாப்பிடுற தானியங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதுக்கு ஓஷதின்னு பேரு. நம்ம சாப்பிடுற தானியங்கள், அன்னரூபம், நம்ம சாப்பிடுற வஸ்துக்கள்லாம் அதெல்லாம் இந்த ஜலத்துல இருந்தாலும் உற்பத்தி ஆகுது. ஜலத்துல இருந்துதான் அவைகளும் பரிணமிக்கிறது. ஜலம் இல்லாம இது வராது இல்லையோ. அதனால ஜலம் இல்லாம அது வராதுன்றதுனால இது ஜலத்துக்கு இந்த ஓஷதிகள் தான் ரசமா இருக்குது. ஜலத்துக்கு ஓஷதிகள் தான் ரசம் அப்படின்னுட்டு இந்த உபநிஷத் வாக்கியமானது சொல்றது. சரி, ஓஷதிகள்லாம் ஜலத்துக்கு ரசம், அதுலேயே இதுவாகிறதுன்னு சொன்னீங்க, அது பரிணமிக்கிறது. அந்த ஓஷதிகளுக்கு எல்லாம் ரசம் எது அப்படின்னு, ஓஷதீனாம் புருஷோரசா, இந்த ஓஷதி விழுக்கெல்லாம் புருஷன் தான் விசேஷமானவன். ஏன் அப்படின்னாக்க, இந்த புருஷன்னாக்க இந்த இடத்துல உடம்புன்னு அர்த்தம். உடம்பு காரணம் என்னன்னா இதுல சொல்றோம், அன்னமய புருஷன், பிராணமய புருஷன், பஞ்ச கோஷங்கள்லாம் சொல்லச்சு. இப்ப அன்னமய புருஷன்னா உடம்புன்னு அர்த்தம். புருஷ ஆம்பளே அங்க அர்த்தம் கிடையாது, மனுஷன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. புருஷன் அதுல உடம்ப சொல்றது, ஏன்னா நிக்கா அது காரியம் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கோம். அதனால இப்ப இங்க வந்து இந்த அன்னத்தை நம்ம சாப்பிடவே தானே உடம்பு நல்லா வளர்றது. ஆகையினால புருஷன் அன்னத்தை சாப்பிடறோம்னா அதனால இது ரசமா இருக்குது. ஓஷதிகளுக்கு புருஷன் ரசமா இருக்கான். அதுக்கப்புறம் புருஷஸ்ய வா ரசஹ, புருஷனுக்கு எது ரசம் உடம்புக்குன்னா வாக்கு தான் ரசம். உடம்புல எத்தனையோ இந்திரியங்கள் இருக்கலாம், ஆனா வாக்கு இருக்கு பாருங்க, பேசுறமே அதுதான் அதி உபகாரமா இருக்கும். நமக்கு வந்து எத்தனையோ இந்திரியங்கள் இருக்கு, எல்லா இந்திரியங்களும் ஒத்தி தான், கண்ணு ஒத்தி, காது ஒத்தி, எல்லாம் இருக்கலாம். ஆனால் நமக்கு நாக்குல தான் பலம். பிராமணாளுக்கு எது பலம்னாக்க வாக்கு தான் பலமா. காரணம் என்னன்னாக்க வேதத்தை வச்சுட்டு இருக்கார், சாஸ்திரத்தை வச்சுட்டு இருக்கார், அவ பேசுறா, வாதம் பண்றா, யுக்திவாதம் பண்ணுவார், பிரமாணவாதம் பண்ணுவார். எல்லாத்தினாலையும் இந்த வாக்குன்றதுதான் ரொம்ப வசந்ததா இருக்குது, அதி உபகாரமா இருக்குது. ஒரு ஸ்லோகம் சொல்லுவார், கீதேவா கீதவா அன்றத்தியே சம்மத்யாமிருப்பு சங்கடே ஆஹாரே விவகாரே சுகீ பவேத். விவகாரம் பேச்சு, பேசுறதுல வெக்கத்தை விட்டுடும். நம்ம எது எதுல, எது எதுல அப்படின்னாக்க, கீதே பாட்டு பாடணும், பாடுற சமயத்துல நம்ம சங்கோச்சப்பட்டு ஒழுங்கா பாடலன்னு நினைச்சுக்கோங்கோ, அப்போ சொபிக்காது. தைரியமா பாடணும், சபா தம்பம் கூடாது, நடுக்கமே கூடாது. அடுத்தது வாத்தியே,
நாட்டியம் எதிரியோட யுத்தம் பண்ணச்ச. அப்புறம் பகவத்கீதையில உபதேசிக்கிட்ட பாருங்க, அங்க இருக்கிறவன் சித்தப்பன், உன்னுடைய அப்பா, உன்னுடைய தாத்தா அப்படின்லாம் நினைக்காத, எதிரிகளா பாரு. நீ வந்து அஸ்தானத்துல காரண்யம் ஸ்நேகம் அதெல்லாம் காமிக்க கூடாது அப்படின்னு பெருமாள் உபதேசிக்கிற. அதனால இது வந்து அந்த எந்த இடத்துல எதை காமிக்கணுமோ அதை காமிக்கணும், யுத்தம் பண்ணச்ச தைரியமா இருக்கணும். அந்த மாதிரி ஆகாரே வியவகாரத்தை, ஆஹாரம் சாப்பிடுற சமயத்துல கேட்டு சாப்பிடணும், சங்கோச்சப்பட்டு கேட்டுக்கான பத்தியோட இருக்க வேண்டியதுதான். வியவகாரம் பேச்சு கணீர்னு பேசணும், அழகா பேசணும், யுக்தியுக்தமா இருக்கணும். நம்ம எவ்வளவு கூட அழகா பேசுறோமோ அவ்வளவு கூட நமக்கு எல்லாம் இதுவா நல்லதே நடக்கும். அதே நம்ம விபரீதமா பேசினோம்னு வச்சுக்கோங்கோ, நமக்கு கெடுதல் வந்துடும். ஜிஹ்வாக்ரே வர்த்ததே லக்ஷ்மீஹி, ஜிஹ்வா ஜிஹ்வாக்ரே மித்ர பந்தவாக, ஜிஹ்வாக்ரே பந்தனம் செய்வ, ஜிஹ்வாக்ரே மரணம் துருவம் அப்படின்னு இருக்கு. நாக்குநுனியிலதான் லக்ஷ்மி இருக்கா, ஐஸ்வர்யம் இருக்குதான். நம்ம நாக்குநுனியிலதான் நம்மளுடைய நண்ப நண்பர்கள் நட்பு அத மாதிரி பந்துக்கள் எல்லாரும் இருக்கா. அந்த மாதிரி நாக்கு நுனியிலதான் நமக்கு இது போடுவா, விளக்கம் மாட்டிடுவா கையில. அத மாதிரி ஜிப்பாங்கிற மரணம் திருவம், மரணம் கூட நமக்கு வந்து நிற்கும், ஜாக்கிரதையா பேசுங்கோ அப்படின்னு அர்த்தம். அதனால அது உண்மையா அதுதான் சரியானது. வாக்குதான் நமக்கு ஜாக்கிரதையா இருக்கணும், அதுதான் உபகாரம். நல்லா பேசினோன்னு நல்லதே நமக்கு நடக்கும், நாம விபரீதமா போனோம்னாக்க நமக்கு கெடுதலையே நடக்கும். அதனால இந்த உடம்புக்கு எது வசதி அப்படின்னா இந்த வாக்குதான் வசதி. அத மாதிரி வாக்குக்கு எது வசதின்னு வாசக ரிக் ரசக ரிக்கு ரிக் மந்திரங்கள் இருக்கே, ரெண்டு மந்திரங்கள் அவைகள் ரொம்ப வசந்தது வசமானது. ஏன் அப்படின்னா இது வேத வாக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் எவ்வளவு கம்பீரமான ஆழமான அர்த்தம் இருக்கும், அவ்வளவு வசந்த அர்த்தங்கள் அதுக்கு இருக்கிறதுனால இந்த வாக்குக்கு ரிக்கு மந்திரம் தான் ரொம்ப வசந்தது. அந்த ரெண்டு மந்திரத்தை எது வசதினா ரிசக சாமரசக, ரிக்குக்கு சாமா, அதாவது ரிக் வாக்கியம் இருக்கு ரிக் மந்திரம், அந்த மந்திரத்தை வெறும படிச்சாருன்னா யாரும் கவனிக்க மாட்டார். அதே நீங்க சாம கவனமா பண்ணுங்கோ அப்புறம் ரிச்சு கேட்பார். பெருமாள் வேதானாம் சாம வேதோஸ்னி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா சாம வேதம் யாருக்குதான் பிடிக்காது, சிஷல் வேசி பிரஷல் வேசி வேசி கானவசம் பணி, குழந்தைக்கு தெரிகிறது பாட்டவனுடைய வைசிஷ்டியம் ரசம். அத மாதிரி மாடு ஆடு அவைகளுக்கு தெரியறது, அதே மாதிரி பாம்புக்கு கூட தெரியறது. அப்படி இருந்துட்டு கான ரசம்ன்றது யாருக்குதான் சந்தோஷத்தை கொடுக்காது. அதனால சாமகானம் பண்ணா அது ரொம்ப விசேஷம், வேதத்துக்கு வேதம், புண்ணியத்துக்கு புண்ணியம், ஆனந்தத்துக்கு ஆனந்தம். இப்படி இருக்கிறதுனால ரெண்டு மந்திரங்களுக்கெல்லாம் சாமரசமா இருக்குது. அந்த சாமத்துக்கு எது ரசம்னா உஜ்ஜீதோ ரசா, உத்கீதம் தான் ரசமா இருக்குது, உத்கீதம் தான் சாமாவுக்கு ரசமா இருக்குது. அதனால இப்போ என்ன உத்கீதம் தான் உத்கீத சாமா தான் ரொம்ப சாவியமா இருக்குமா, காதுக்கு ரொம்ப 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 மதுரமா இருக்குமா, அதனால இது வசதியானது இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், உத்கீதம்ன உத்கீதத்தினுடைய அவயவமான ஓங்கார் பிரணவம் மாதிரி ஓம்னு சொல்றோம். இந்த ஓங்காரத்தை உச்சரிக்க தேவையே எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. ஒரு சங்கம் சங்க பார்க்கிறோம், அந்த சங்கத்தை பார்த்தோம்னு சொல்லுவோம், அது ஓங்கார வடிவமா இருக்குது. அதனுடைய துவனி எப்படி இருக்கு, பிரணவ மாதிரி பிரணவ துவனி மாதிரி இருக்கு. ஒரு 7-8 வருஷம் முன்னாடி அடியான் சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஒரு இதுக்கு போயிருந்தேன். கடம்புற சமயத்துல ஆண்டவன் என்ன பண்ண, அது நீங்க எல்லாம் கூட கேட்டிருக்கலாம், சூரிய ஒளி இருக்கு, சூரியனுடைய சப்தம் அங்க கேட்கிற சப்தத்தை வந்து சூரிய மண்டலத்துடைய சப்தத்தை ரெக்கார்ட் பண்ணி நாசாவில இருந்தோ நம்ம அமைச்சிருந்தாலும் அது ஆண்டவன் எனக்கு போட்டு காமிக்கிறேன். பெரியாண்டவன் என்னன்னா அவனே சொல்றான், இதை கேட்கச்ச வேதத்துல சொல்ற ஓங்கார துணி இங்க வர்றது. அதை கேட்டான், அவ்வளவு அற்புதமா இருந்தது கேட்கறதுக்கே. ஓங்கார துணியை கேட்டா
எவ்வளவு ஆனந்தமா இருக்காது. அதனால உத்கீதம் ரசம்னாக்க ஓங்காரமானது ரசமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில சொல்றது இதுதான் ரசங்களுக்குள்ளாம் ரசதமமா இருக்கு. ரசானாம் ரசதமஹாம் பரமஹாம், ரொம்ப வசந்தது பரமஹா. வரத்தியா செல்லும் வந்தோம், பூதங்களுக்கு ரசமானது எதுனாக்க பிருத்திவி, பிருத்திவிக்கு ஜலம், ஜலத்துக்கு ஓஷதிகள், ஓஷதிகளுக்கு உடம்பு, உடம்புக்கு வாக்கு, வாக்குக்கு ரிக்கு, ரிக்குக்கு சாமா, சாமாவுக்கு எது வசதினா உச்சீதம். இது எட்டாவது, எட்டாவது ஸ்தானத்துல இருக்கு. இந்த எட்டாவதான உச்சீதமானது ரசதமம் பரமம், ரொம்ப வசந்தது, உயர்ந்தது. அது மட்டும் இல்ல பராத்யஹ, பராத்யஹன்னா அர்த்தம்னா பரம்னா பரமாத்மா பிரம்மம், பிரம்மத்துக்கு சமமா இருக்கு அது. அந்த பிரம்மத்தினுடைய ஸ்தானத்தோட சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கு, அத மாதிரி இருந்தது. ஏன்னாக்க பிரம்மத்தை எப்படி உபாசிக்கிறோமோ அந்த மாதிரி பிரணவத்தையும் நாம உபாசிக்கணும், பிரம்மத்தை உபாசிக்கிற மாதிரி பிரணவத்தையும் நாம உபாசிக்கணும். அதனால அது சொல்றது. இது இப்ப இத்தனை சொல்றது, இந்த பிருத்திவி, பிருத்திவிக்கு இந்த மாதிரி வரிசையா சொன்னோம், ஜலம் ரசம், பூதங்களுக்கு பிருத்திவி ரசம், பிருத்திவிக்கு ஜலம் ரசம், இப்படி வரிசையா சொல்லி கடைசியில இந்த பிரணவம் உத்தீதத்துக்கு அவயவமான ஓங்காரம் அதுதான் வசந்தது ரசம், வசந்த ரசம். அது பிரம்மத்தோ மாதிரியே உபாசிக்க வேண்டியது. அதனால இது அந்த பிரம்மத்தினுடைய ஸ்தானத்துக்கு அருகமா இருக்கு அப்படின்னா சொல்லிட்டோம். இது இந்த உத்கீத வித்யா ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்குது சாந்தோக்கிய உபநிஷம். இவைகள்லாம் இருக்கே இது எதுக்கு சொல்றது, இதை தெரிஞ்சுட்டாதான் மேல போக முடியும். அதனாலதான் இவ்வளவு தூரம் எழுதணும். இதை வந்து இது பண்ணினாக்க இதனோட பலன் என்ன, இது வந்து என்னது, இது உபாசனத்துக்கோசனம் இவைகள் எல்லாம் சொல்லப்படுறதா, வெறும் உத்கீதத்தை ஸ்தோத்திரம் பண்றதா? ஸ்தோத்திரம் பண்றதுன்னா என்ன அர்த்தம், உபாசிக்க வேண்டாம் வெறும ஆஹா ஓகம் சொல்லிட்டு போட்டு அவ்வளவுதான் அப்படின்னு அர்த்தமா, அல்லது உபாசனமே பண்ணணுமா, உபாசனம் பண்றதுக்கோசமே இது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது இங்கே. அதுக்கு பூர்வ பக்ஷி இது உபாசனம்னா இங்க சொல்லப்படல, வேற என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாக்க, இது பொதுவாக ஸ்தோத்திரம் உண்டிதான் வசத்தியா சொல்றது. இத வந்து சொல்லச்ச ஜுகு பாத்திரம் அன்னைக்கே சொல்றோம், ஜுகு பாத்திரம்னா ஹோமம் பண்றதுக்கு உபயோகப்படுற குழியா இருக்கக்கூடிய கரண்டி, நெய் அதுல இருந்தா எடுத்து எடுத்து ஹோமம் பண்ணுவா அப்படின்னு ஒருத்தர் ஹோமம், எந்த ஹோமமா இருந்தாலும் அதுவும் பண்ணணும். அந்த ஜுகுவை பத்தி சொல்லச்சே இயமேவ ஜுகு அப்படின்னு அங்க சொல்லிட்டு போயிடுச்சு. இயம்னாக்க பிருத்வி, இந்த பூமி இருக்குதே பூமி தான் ஜுகு பாத்திரம் அப்படின்னு சொல்லிடுச்சு. இவ பூமி தான் ஜுகு பாத்திரம்னு சொன்னோம் வச்சுக்கோங்களேன், இத வந்து அனுஷ்டிக்க முடியாது, பூமியை வச்சுட்டு ஹோமம் பண்ண முடியுமா? அதெல்லாம் வெறுமை ஸ்தோத்திரம் பண்றது, நீ தான் இப்படிப்பட்டவன், நீ தான் அப்படிப்பட்டவன் அப்படின்லாம் வசதியா சொல்றோம். அது அத்தனையும் வெறும் ஸ்தோத்திரமே தவிர்த்து உண்மையான அர்த்தம் அது கிடையாது. உண்மையான அர்த்தம் இல்லாததுனால இது வந்து வெறும் ஸ்தோத்திரமாவே போறது. இயமேவ ஜுஹூ அப்படிங்கிற வாக்கியம் அதே மாதிரியாக இங்க கூட இது பிருத்வி ஸ்தாவரங்கள்லாம் பிருத்வி ரதம், பிருத்விக்கு ஓட ஜலம் ரசம், ஜலத்துக்கு ஓடது ரதம், இதெல்லாம் யாரு இது பண்றா, இதெல்லாம் நம்ம அனுஷ்டிக்க முடியுமா, பார்க்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. அதனால இதெல்லாம் வெறும் ஸ்தோத்திரமாவே இருக்கட்டும், ஸ்தோத்திரமாவே இருந்துட்டோம்னா அது உபாசிக்க வேண்டாம்னு அர்த்தம். வெறும உத்தியத்தை உபாசிச்சா போதும், வேற எதுக்கும் வேண்டியது இல்லை, அதுக்கு இந்த மாதிரி குணங்கள்லாம் சொல்ல வேண்டியது இல்லை. வெறும் ஸ்தாவகமா இருக்கக்கூடிய வாக்கியங்களையோ பதங்களையோ வச்சுன்னு என்ன பண்ண போறோம், அதெல்லாம் தேவையே இல்லையே.
அதனால எவ்வளவு குறைஞ்சி பாதிக்கணுமோ அவ்வளவு கூட சுலபமா பாதிக்கலாம். நிறைய குணங்களை சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா கஷ்டமா இருக்குமே. அதனால இங்க உபாசனத்து கோசமும் சொல்லப்படல. வேற எதுக்கு சொல்லப்படுறது அப்படின்னாக்கா, இது வந்து வெறும் ஸ்தோத்திரத்து கோசம் தான். அது எப்படின்னாக்க, இயமயம ஜுகூ அப்படின்னு சொன்ன முடியும், பிருத்திவிதான் ஜுகு பாத்திரமா இருக்குன்னு சொன்னா எப்படியோ அப்படிதான் இது. அந்த மாதிரி இதெல்லாம் வெறும் ஸ்தாவகம் அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம். அதுக்கு பதில் சொல்லணும், அதுக்கு சூத்திரகாரன் சொல்ற அத மாதிரி நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரியாத விஷயம், என்ன தெரியாத விஷயம், இந்த ஸ்தாவரங்களுக்கு எல்லாம் பிருத்திவிதான் ஆதாரமா இருக்குது. அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம பாத்திரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கோம், எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துட்டு இருந்தா கூட சில விஷயங்கள் நமக்கு தெரிய மாட்டேன்றது, அது சொன்னாதான் நமக்கு வரும். அதனால இந்த பிருத்திவியானது ஸ்தாவராதிகள் எல்லா பூதங்களுக்கும் ரசமா இருக்குது, ஆதாரமா இருக்குது. ஜலத்திலிருந்து பிருத்திவி உண்டாச்சு நமக்கு இங்க தெரியும், வேதம் சொல்லவே நமக்கு தெரியுது. என்னன்னா நமக்கு எப்படி தெரியும், அதுவும் தெரியாது. அந்த ஜலத்திலிருந்து ஓஷதிகள் எல்லாம் உண்டாகிறது, ஓஷதிகள் உண்டாகிறதுன்றதும் நமக்கு தெரியாத விஷயம். ஏன்னா நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஜலமே இல்லை, இப்ப மலையில ஜலமே கிடையாது. ஆனால் எவ்வளவு மரங்கள் எப்படி பூத்து குலுங்குறது, அங்க ஏன் யாராவது ஜலம் போட்டாட, எதுவும் ஜலம் போடுறது இல்லை. ஆனாலும் கூட காடெல்லாம் அப்படி வளர்றது, மழை பெய்யலாம் பெய்யாம இருக்கலாம், எப்படியா இருந்தாலும் சரி அதெல்லாம் அழகா இருக்கு, அங்க அமைஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் நமக்கு என்ன தெரியும், அதனால இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் நமக்கு தெரியாத விஷயத்த சொல்றது. அதுலயும் அபூர்வ விஷயம் எது அப்படின்னாக்க, சரீரத்துக்கு வாக்குதான் இருக்கு, அந்த வாக்குக்கு ரிக்கு ரசம், ரெண்டு மந்திரங்கள்லாம் ரசமா இருக்கு. ரிக்குக்கு சாமாதான் இருக்கும், சாமம், சாமத்துக்கு உத்தீதம், உத்தீதத்தினுடைய அவயவமான பிரணவம், அந்த பிரணவம் எவ்வளவு வசந்தது. இது வேதம் சொன்னாதான் நமக்கு தெரியுது. பெரியவா வேதத்துல சொன்னதை கேட்டு நமக்கு எல்லாம் சொல்றா பிரணவம் வசந்தது அப்படின்னு சொல்றா. ஏன் நமக்கு தான் பெரியவான்னு சொல்லுறாள், வேதம் சொல்லணுமாண்ணா, அவ எதை கேட்டு தெரிஞ்சுட்டா, வேதத்தை கேட்டுதான் அவ தெரிஞ்சுட்டா. அதனால நமக்கு தெரியாத விஷயத்த அப்படின்னு சொல்றது, தெரியாத விஷயத்த சொல்றதுனால இந்த அபூர்வமான விஷயம், அபூர்வமான விஷயமா போயிடுதே. இது உபாசனம் தான் விதிக்கப்பட்டிருக்கு, இங்க உபாசனம் தான் விதிக்கப்பட்டிருக்கு. இவன் சொன்ன மாதிரி வெறும் ஸ்தோத்திரம் இல்லை, இல்லையே நாங்க என்ன சொன்னோம், இயமையவ ஜுகூன்னு இருக்கே, இதுதான் ஜுஹு, பிரதிவிதான் ஜுஹு அப்படின்னு இருக்கு. அந்த அப்படின்னு சொன்னாக்க அது வெறும் ஸ்தோத்திரம் தான் சொன்னமே, அத மாதிரி இங்கே இருக்கட்டுமே அப்படின்னாக்க அதுக்கு பதில் சொல்றாரு, அது தப்பு. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல சொன்னது முதல்ல ஜுகு நமக்கு ஹோம சாதனமா இருக்கு அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுடுச்சு, முதல்ல தெரிஞ்சுடுச்சு. எத்தனையோ இடங்கள்ல எஸ்ய பர்ணமி ஜுகு பவதி அப்படின்னு ஜுகு பாத்திரத்தை விதிச்சிருச்சு, எத்தனையோ வாக்கியங்கள்லாம் விதிச்சிருக்கு, அதனால நமக்கு தெரியும். ஆனா இயமைய ஜுகுன்றது வெறும் ஸ்தோத்திரமா சேர்ந்துடுச்சு அந்த விதிவாக்கியத்தை. ஆனா இங்க பாருங்க, ஓவித்யா தட்சிணா உத்தீத உபாசித அப்படின்னு உத்தீத உபாசிச்சுடு அப்படின்னு சொல்றதுக்கு அவ்வளவுதான். அந்த வாக்கியத்துக்கு அப்புறம்தான் இது சொல்றது, சேஷா பூதானம் பிரதிவீரத்தக பிரதிவியாக உடனே ஆப்போரத்தக அப்படின்னா வரிசையா சொல்லிட்டு போறது. இது வெறும் உபாசனம் தான் சொல்றது, ஆனா இவைகள்லாம் சொல்லவே இல்லை. நேத்திய ஒரு விஷயம் சொன்னோம், அனுவாதம் முன்னாடி சொன்னதையே சொல்றது, ஸ்தோத்திரம் பண்றது, இதெல்லாம் எப்ப வரும் தெரியுமோ, முதல்ல நமக்கு தெரிஞ்சிருந்தாதான் ஸ்தோத்திரம் பண்றதுன்றதோ அனுவாதம் பண்றதுன்றதோ வரும். முதல்ல நமக்கு தெரியவே தெரியாது. தெரியாத விஷயத்த இப்ப சொன்னான்னு நினைச்சுக்கோங்க, இது வரையும் நமக்கு தெரியாது. தெரியாத விஷயத்த முதல்ல சொல்லச்ச இப்பதான் நம்மதா தெரிந்து கொள்கிறோம். அதனால இத வந்து அனுவாதம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால முடியாது,
அது சொல்ல முடியாததுனால என்ன பண்ணிடணும்னா, அதையும் அங்க அப்படி இல்லை. ஜுகுங்கிற பாத்திர விஷயம் முதல்லயே தெரிஞ்சு கொடுத்தோம். ஆனா இந்த ரசம், இந்த எட்டு விதமான ரசங்கள் இருக்கு, அதுல எட்டாவதான உஜீதம் இருக்கே பிரணவம், அந்த ரசம் தான் உசந்த ரசம். அது பிரம்மத்துக்கு சமமான ஸ்தானத்தை உடையது, அதனால அது எப்பொழுதும் உபாசிக்கணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாதது. அதனால தெரியாத விஷயத்த அது சொல்றதுனால அதுதான் சரி, உபாசனம் தான் அது, தினமும் ஸ்தோத்திரம் இல்லை. இன்னொன்னு, இதுல தத்துவசாரத்துல நடாதுருமா சாதிக்கிறார், இது பாஷ்யக்காரர் வசனமா சாதித்த தேவதாதி கணத்துல பாஷ்ய நடாதுருமாடு எங்களாழ்வன் சிஷ்யர், அவர் சாதிக்கிறார் கதம் அசதா குணேன கதிதேன நுதிர்பவதி அப்படின்னு கேட்கிறார். இல்லாத குணத்தை சொன்னா எப்படி ஸ்தோத்திரம் வரும் அப்படின்னு கேட்கிறார். இப்போ அரியன் சர்வனத்தனா நிகிருஷ்டன் கிரியாணவன், ஒண்ணுமே தெரியாத என்ன போய் நீ சதுசாஸ்திர பாருங்கதன், நீ வேத பாஷ்யனா அத்தியனமே பண்ணல, நீ வேத பாஷ்யம் அத்தியனம் பண்ண, நீ வேதாத்தியனம் பண்ணி பாஷ்யத்தை வகுத்து அவ்வளவு நீ பசந்த பண்ணி அப்படி அப்படின்னு சொன்னாலும் வச்சுக்கோங்க, இதெல்லாம் கேவலம் பரிகாசம் அல்லது முகஸ்துதி. ஏன்னா இல்ல உண்மையா இல்லாதத போய் ஆகமுகம் புத்தம் சொல்லியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு ஸ்தோத்திரமா ஆகாது. கதம் அசதா குணம், இல்லாத குணத்தினால ஸ்தோத்திரம் எப்படி சித்திக்கும், இருக்கிறத சொன்னாதான் ஸ்தோத்திரம் சித்திக்கும். அதனால கதம் அசதா குணையின கதிதேர நுதிர் பவதி அப்படின்னு கேட்கிற நடாது பெருமாள் சத்துசாரத்துல தேவதாரிகள். ஆகையினால குணம்னாக்க ஒரு ஸ்தோத்திரம்னாக்க இருக்கிறத சொல்லணும், இருக்கிறத சொன்னாதான் அது ஸ்தோத்திரம். இருக்கிறதுன்னா எப்படி, முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்ச விஷயத்த ஆகாவோகம் சொல்லணும். இங்க அப்படி இல்லை, இப்பதான் தெரியறது, இந்த ஸ்தாவரங்களுக்கெல்லாம் பிரதிவி அர்த்தமா இருக்குது, பிரதிவிக்கு ஜலம், ஜலத்துக்கு ஓடதிகள், ஓடதிகளுக்கு உடம்பு, உடம்புக்கு வாக்கு, வாக்குக்கு ரிட்டு, ரிட்டுக்கு சாமா, சாமாவுக்கு உத்தீதம் இப்படின்னு ஒரு கிரமம் தெரியறது. அதனால இப்பதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ இதுவரையிலும் தெரியாத ஒரு விஷயம், அதை இப்ப நமக்கு சொல்றது என்ன, அது விதியா தான் ஒத்துக்கணும். ஆகையினால இங்க வந்து ஸ்துதி பலத்தன்றது கிடையாது. வேற என்ன அப்படின்னா, இந்த ரசதமாதிகள் இருக்குதே, ரசக ரசதமகம், ரசகான்றது அவைகள் தான். இப்ப இந்த உத்கீதம் மாத்திரம் எப்படி இருக்கு, ரசதமகம் ரசானாம் ரசதமகம், ரசங்களுக்குள்ள ரசதமமா இருக்குது, சூப்பர்லேட்டிவ் ரசதமகம், அது பரமகம், அது ரொம்ப வசந்தது உயர்ந்ததுன்னு அர்த்தம். அது மாதிரி பராத்தியாக பரபிரம்மத்துக்கு ஈடானது, ஏன்னா பரபிரம்ம எப்படி உபாசியமோ அது மாதிரி இதுவும் உபாசியம் பிரணவம் அப்படின்னா கொஞ்சம் இந்த உத்தீதம்ன்றது அப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு, இவைகள்லாம் உபாசியங்களே, இவைகள்லாம் உபாசியங்களாத்தான் இருக்கே தவிர்த்து வெறும் இது இல்லை, ஸ்தோத்திரம் இல்லை அப்படிங்கறத ரெண்டு சூத்திரங்கள்னால இங்க சாதிக்கிற சூத்திரகார். இப்போ இந்த வேதாந்த தீப ஸ்ரீ சூக்திய சேவிக்கலாம், சேவிச்சாருனாக்க சுலபமா நமக்கு அர்த்தம் ஆகிடும். பாருங்க, இங்க ரெண்டு சூத்திரத்துக்கும் சேர்த்து ஒரே இதை அனுபவிச்சுட்டே எம்மனமானார், ஸ்ருதி மாத்திரம் உபாதானாதி திசேத் ந அபூர்வத்வாத் பாவசப்தாச்ச, ரெண்டும் ஒரே அர்த்தத்தை சொல்றது, ரெண்டும் ஒரே அர்த்தம் சொல்றது. என்ன சொல்றது அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். ஓவித்யேதரம் உத்கீதம் உபாசீத சேல ரசானாம் ரசதமஹ பரமபராத்யஹ அஷ்டமோ எது உத்கீத இத்தேவன் ஜாதியக்கே இத்தேவன் ஜாதியக்கே, இந்த மாதிரி வாக்கியங்கள், இந்த மாதிரி வாக்கியங்கள்ல விதிக்கப்பட்ட குணங்கள், சொல்லப்பட்ட குணங்கள் இவைகள்லாம் கிம் கர்மாங்காசிரயான
திருஷ்டி விசேஷானாம் விதிஹி ஆஸ்திரயம் கர்மாங்க ஆசிரியம். கர்ம அங்கம் எது? உத்கீதம். அந்த உத்கீதம் கர்மாவுக்கு அங்கமா இருக்கு அந்த உத்கீத வித்தியன்றது. அதை ஆசிரியத்திருக்கக்கூடிய திருஷ்டி விசேஷங்கள், திருஷ்டி உபாசனங்கள், திருஷ்டி விதிகள் அர்த்தம். அதுல விதி ஆஸ்தேய விதிக்கப்படுகிறது, இத பண்ணும்படியாக உபாசிக்கும்படியாக விதிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம் பண்ணிக்கணுமா. உத உத்கீதாதி ஸ்துதி மாத்திரமே சம்சயம், வெறும் ஸ்தோத்திரம் உண்டியா, ஸ்தோத்திரம் மட்டுமா அல்லது உபாவம் விதியே வாய் அப்படிங்கிறது இங்க சந்தேகம். பூர்வபக்ஷ சொல்றான் விதித்தே சித்தேகி கோதோகனாதிபதி பவதி விதித்தமேவ ந சம்பவதி. இது பூர்வபக்ஷம். விதி அப்படின்னு சித்திச்சதுதான், சித்திச்சதுன்னாக்க முன்னாடி சொல்றோம் கோதோகனையின பட்சம் அவசிய பிரணையே அப்படின்னு இருக்கு. ஜலத்தை கொண்டு போய் வைக்கணும் ஒரு பாத்திரத்துல, அது கோதோகனம், அது வந்து பித்தளை பாத்திரம், அந்த பாத்திரத்துல ஜலத்தை கொண்டு போய் வைக்கணும். இது யார் எதுக்கு அப்படின்னாக்கா பசுகாமசியம், யாருக்கு கால்நடைகள் ஆசையா இருந்ததோ அவ இந்த பாத்திரத்தை கொண்டு ஜலத்தை கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்றேன். இப்ப இதுல வந்து பணையேத் அப்படின்னு விதி பிரத்யம் இருக்கு, கட்டளையிடக்கூடிய பிரத்யம் ஒரு பூன்றா பங்கம் அது இருக்கு. அதனால அங்க கோதோமேன பசுகாமசிய பணையே சமசேன அபஸ்பணையே இத மாதிரி இடத்துல விதிப்பிரத்யம் கட்டளை சொற்களா போயிட்டதுனால அதுக்கு விதித்தம் வரும். இங்க விதித்தமே சம்பவிக்காது, ஏன்னா விதிப்பிரத்யமே இல்லையே, கட்டளை எடுக்கிற சப்தமே இல்லை, வெறும் அரசாணம் ரசதமகா இப்படின்னு தான் இருக்கு. அதனால விதிப்பிரத்யம் இல்லை, ஆகையினால என்ன சம்பவதி இது பூர்வபக்ஷ சம்பவிக்காது. ஏன்னா யமேவ ஜுஹு சொர்க்கோ லோக ஆகமனீய, இதுதான் இந்த ஜுஹுன்றது, இந்த பிரதிவி தான் ஜுஹு பாத்திரம். அப்ப ஆகமணி அக்னி எது? சொர்க்கலோகம் தான் ஆகமணி அக்னி. ஆகமணி அக்னின்னு ஒரு அக்னி, மூணு அக்னிகள், அதுல ஆகமணி அக்னின்னு ஒண்ணு, அதுலதான் ஹோமம் எல்லாம் பண்ணணும். இந்த ஜுஹு பாத்திரத்தை வச்சுன்னா ஆகமணிய இதுல அக்னின்னா ஹோமம் பண்ணுவா. இப்ப பிரதிவி தான் ஜுஹு பாத்திரமா இருக்கு ஹோம சாதனமாக, அதை எதுல ஆகமம் ஹோமம் பண்ணணும்னா சொர்க்கமாகிற ஆகமணி அக்னி அதுல பண்ணணும்னு அங்க இருக்கு. இதை என்ன பண்ணிட்டாருனாக்க ஸ்தோத்திரமா தான் ஒத்துன்றிருக்கா மீமாம்சகர். இது வந்து அதுல அப்படிதானே ஒத்துனீங்க, நாங்களும் ஒத்துன்றிருக்கோம், நீங்க நம்மளும் அதுதான் ஒத்துண்டாக்கணும். இது வந்து அது மாதிரி கர்மாங்க பூத உத்கீதாதி சம்பந்திதையா உபாதானாது, கர்மாவுக்கு அங்கமான உத்கீதம், அந்த உத்கீத உபாசனம் பிரணவம், பிரணவ உபாசனம், அதுக்கு சம்பந்தமாக சம்பந்தத்தை உடைத்ததாக உபாதானாத் ரசதமத்வாதே. ரசதமத்துவங்கள்லாம் உத்கீதத்துல இருக்குதாக்க சொல்றது அவ்வளவுதான். இதுல கர்மாங்கம் உத்கீதம் தான், உத்கீத உபாசனம் தான், அது மட்டும்தான் இங்க இருக்கு. அதுல இது வந்து ஸ்தோத்திரம் பண்றது கோசம் இந்த ரசதமத்வாதிகள் எல்லாம் சொல்லிவிடுது, உபாதானா கிரகிக்கப்படுறது எடுக்கப்படுறது. அதனால ஸ்துதி மாத்திரத்தமேவ, அது வெறும் ஸ்தோத்திரம் பண்றதுதான், ஸ்தோத்திரம் பண்றதுல ஒண்டிதான் அதுக்கு தாத்பரியம். ஸ்துதி மாத்திரத்தமேவ விதிக்கிறதுனா கிடையவே கிடையாது. ந ரசதமத்வாதி திருஷ்டி விதி, ரசதமமா இருக்கு, பரமமா இருக்கு, பராஜயமா இருக்கு, அந்த மாதிரிலாம் நீங்க உபாசனம் பண்ண வேண்டாம், வெறும ஸ்தோத்திரம் பண்றது, அப்படியே பிரசம்சம் பண்றது, அவ்வளவுதான், அதற்குண்டா போரும் அப்படின்னு பூர்வபக்ஷியினுடைய ஆக்ஷேபம். ராத்தாம் சித்தாந்தம் சாதிக்கிறேன் யுக்வாதி விதிவத விதிவத்து உத்கீதாதி விதே அத்த அசன்னிதானாத். ஜுஹு பாத்திரம் இருக்கே, இந்த ஜுஹு பாத்திரத்தை விதிக்கிறதுக்கு வேற வாக்கியம் இருக்கு. அதே மாதிரி இங்க இந்த ரசதமத்வாதிகள் இருக்குது, உத்கீதாதிகள்னா ரசதமமா இருக்குதுன்னு அதுக்கு விதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாக்கியம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப இதை அங்கீகரிக்கலாம்.
அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லையே, இங்க ஒண்ணுமே இங்க இல்ல. அங்க ஆனா ஜுகு பாத்திரத்தை விதிக்கிறதுக்கு தனி வாக்கியம் இருக்கு, அந்த வாக்கியத்தை கொண்டு நாம் அதுக்கு அர்த்தம் சொல்லிடுவோம். ஆனா இங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. அதனால சொல்றேன், கர்மாங்க பூத உத்தீதாதி ஜவ்வாதி இல்லது உத்கீதாதி விதையே அத்திர அசன்னிதானா. உத்கீதத்தை விதிக்கிறதுக்கு பக்கத்துல இல்ல, உத்கீத உபாசீதன்னா இருக்கு, இந்த ஏகான பூதானாம் பிரதிநீத சக அப்படின்லாம் இருக்கு, இந்த வாக்கியத்தை விதிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதனால இந்த வெறும் ஸ்தாவகம்னு எப்படி சொல்ல முடியும்? இப்பதான் விஷயமே இப்பதான் தெரியுது. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது தெரிஞ்சிருந்ததுனாக்கா இது ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நமக்கு தெரியாது தரதமத்துவம் பராத்தியத்துவம் பரமத்துவம் இதெல்லாம் நமக்கு தெரியாது. தெரியாத விஷயத்தை இப்ப சொல்றது, தெரியாத விஷயத்தை சொல்றதுனால இது வந்து அபூர்வமான விஷயம்தான். இங்கதான் விதிக்கப்படுறதுன்னு அர்த்தம். அசன்னிதான ரசதமத்வாதே அப்ராப்தத்வாச்ச, இங்க ரசதமகா முதலாளிகள்லாம் இதுவரையும் நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த ரசனம்ன்றது நமக்கு தெரிஞ்ச என்ன ரசம், நம்ம சாப்பிட்ட விஷயங்களை தான் ரசமா நினைச்சுட்டு இருக்கோம். மத்தபடி ரசம்னாக்க நமக்கு எதுவுமே தெரியாது, ஏதோ காவியங்கள்ல ரசத்தை அனுபவிக்கிறோம். மத்தபடி பிரதிவி ரசம் ஜலம் ரசம் இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயங்கள், இவைகளே தெரியலன்னாக்க சாமா ரசமா இருக்கு, சாமாவுக்கு உத்தீதம் ரசம் அது ரசதம் அப்படின்றதெல்லாம் இதை பற்றி நம்ம கேட்டதே கிடையாது. இதான் முதல் முறையாக கேட்கணும். அதனால இது வந்து விதியா தான் எடுத்துக்கணும். ரசதமத்வாதையே அப்ராப்தத்வாச்ச, பிராப்தினாக்கா நம்ம அறிந்து கொண்டதுன்னு அர்த்தம், அப்ராப்தன்னா அறிந்து கொள்ளவில்லை, இதை பற்றி தான் நமக்கு தெரியாத விஷயம். அதனால உபாசீதேதி விதிப்பத்தேனத்தை இங்க முதல்ல என்னதான் பாவசப்தாச்சேன்ற சூத்திரத்துக்கு அர்த்தம், அபூர்வத்வாதுன்னா அப்ராப்தத்வாதுன்னு அர்த்தம், பாவசப்தாச்சான் சூத்திரம் ரெண்டாவது சூத்திரம். அதுக்கு இது இது வந்து இதுவானது, விதி விதி பிரத்யம் இருக்கு, உபாசீத அப்படின்னு இருக்கு. அது இல்லைன்னு நீ சொன்ன இந்த வாக்கியத்திற்கு இல்லை, ஆனால் ஒடுக்கிய தர்ஷனம் கீதம் உபாசீத அப்படின்னு இடத்துல இருக்கு, அதுக்குதான் இது சேர்ந்து வருதுன்னு அர்த்தம். ஆகையினால என்ன ஸ்துதி மாத்திரம், வெறும் ஸ்தோத்திரம்ன்றது மட்டும் இல்லை. பின்ன என்னது தத் திருஷ்டி விதிரேவ, உத்கீதமே திருஷ்டி விதி, அது என்ன பிரணவத்தை தான் பண்றோம் உத்கீதமா நினைச்சுட்டு, அது அந்த ரசதமத்வாதிகளும் திருஷ்டி விதியாக தான் இருக்குது அப்படின்னு சாதிக்கிறார். அதனால சூத்திரத்துவம் வியாக்கியானம், இங்க ரெண்டு சூத்திரத்தையும் அர்த்தம் சொல்லிட்டேன், என்னால வியாக்கியானம் பண்ணப்பட்டது அப்படின்னு சாதிச்சுட்டே ரந்தனமானார். என்ன அர்த்தம், ஸ்துதி மாத்திரம் உபாசனாதிதே, இது ஸ்தோத்திரம் ஒண்டிதான், ஸ்தோத்திரம் மட்டும்தான் இது சொல்லப்படுறது. ஸ்துதி மாத்திரம் ஏன் உபாதனாதிதே அப்படின்னுட்டு ஹேது ஹேதுவை இங்க சொல்றது. உபாதானான் அப்படின்னாக்கா எடுத்துக்கொள்ளப்படுகிறது, எப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு கேட்டோம் நினைச்சுக்கோங்க, அத இந்த மாதிரி எடுத்துக்கிறோம், உத்கீதம் முதலானவைகள்லாம் எடுத்துக்கிறோம்னு அர்த்தம். ஏன்னா யாகத்துக்கு அங்கம் உத்கீதம், அது தெரிஞ்சு கொடுத்தோம், அதை எடுத்துட்டு இது ரசமானவை உத்கீதத்துக்கு ஸ்தோத்திரமா எடுத்துக்கிறோம் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷம், சுதி மாத்திரம் உபாதானா இதுதே. அதுக்கு பதில் கிடையாது, அபூர்வத்வா அபூர்வமான விஷயங்கள், நமக்கு இது பரியந்தம் தெரிவிக்கப்படாத விஷயங்கள், இப்பதான் முதல்ல நமக்கு அபூர்வமா தெரியுது, அதனால இது வந்து இப்பதான் விதிக்கப்படுறதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, பாவசப்தாச்சே ரெண்டாவது சூத்திரம், உபாசீத அப்படின்னு பாவசப்தம், பாவசப்தம்னாக்க கட்டளையிடும் சப்தம்னு அர்த்தம். ஏன்னா மீமாம்சகர் தான் சொல்லியிருக்காது, மீமாம்சகர்லாம் வந்து இந்த பாவம் அப்படின்லாம் சொன்னாக்க இது கோட்வேர்ட் பாரிபாஷிக பதம், பாவ பிரதானம் பாவம்னா லோகத்துல என்ன சொல்லுவோம் அதனுடைய தாத்பரியம்னு சொல்லுவோம், அயமஸ்தி பாவகா அப்படின்னு சொன்னாக்க அதனுடைய தாத்பரியம் நம்ம லோகத்துல சொல்லுவோம்.
அதே சாஸ்திரத்துல சொல்லச்ச ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சாஸ்திரத்திலயும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. வையாகரணம் சொல்லுவான் பாவம்னாக்க வினைச்சொல்லோட அர்த்தம் அப்படின்னுட்டு சாத்திகார் வையாகரணா சொல்லுவார் வியாகரண சாஸ்திரக்கார. மீமாம்சக்கார் பாவசப்தம்னாக்க வினைச்சொல் அதுவும் கட்டளையிடுகிற சொல் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி அர்த்தம் என்ற மீமாம்சக்கார். அதனால அந்த கட்டளை எழுதுற சொல்லத்தான் இங்க சொல்றது அப்படின்னு அது இருக்கிறதுனாலையும் இந்த ரசதமகா அப்படிங்கிற வாக்கியம்னா அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் உபாசிக்க வேண்டிய திருஷ்டி விதையதான் சொல்றது அப்படின்னு நம்ம சொன்னிட்டு இந்த அதிகரணத்தினுடைய சாரம். இந்த அதிகரணமும் அடுத்த அதிகரணம் பாரிப்பவார்த்த அதிகரணம்னு பேரு நாளைக்கு அது தெரிவிக்கும். அந்த அதிகரணமும் பிரசக்தான பிரசக்தமா வந்தது. என்னன்னா இது இதுல சம்பந்தம் முக்கியமானது இல்லை. அது சம்பந்தம் முக்கியமானது கிடையாது. என்ன முக்கியம்னாக்கா இங்க அங்கங்கள் தான் சொல்லப்பட்டிருக்குது. பிரம்ம வித்யக்கு அங்கங்களை சொல்ல வந்தது இவைகள்லாம். அதுல இது வந்து பிரசக்தமாக உத்தீத வித்தியை பத்தியும் வருது. ஏன்னா இதெல்லாம் சாஸ்திரக்காரால் ஒத்துண்டது. பிரசக்தான பிரசக்தமாக ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருப்போம். அந்த மகாபாரதம் வரும் பாருங்கோ. மகாபாரதத்துல கதை என்னது? பாண்டவாள் அத மாதிரி கௌரவாள் இவாளுக்குள்ள யுத்தம். இந்த யுத்தத்தெல்லாம் சொல்ல வந்ததுக்கு எங்கேயோ போயிட்டு எங்கேயோ போகும். அப்புறம் அடிய புள்ளா பாரத கட்டான்னு திருப்பி ஆரம்பிப்பா. அத மாதிரி பிரசக்தான பிரசக்தமா வரும். அத இங்க இங்கேயும் அந்த மாதிரி வருது. இது இதுக்குன்னு ஒரு அர்த்தம் சொல்றோம். அது என்ன அர்த்தம் அப்படின்னா உத்தீத வித்தியன்றது இத பண்ணினோம்னாக்கா ஏற்கனவே சொல்றோம் பாருங்க பலன் இருக்கு. என்ன பலன் இருக்கு? வீரியவத்தரத்தம். வீரியவத்தரத்தம்னா தடையின்மை. தடை இல்லாம நடக்கணும். இது கர்மாவா இருந்தாலும் சரி பிரம்ம வித்யா இருந்தாலும் சரி நம்ம ஆசைப்பட்டா இதை பண்ணலாம். பாஷகார் சீபாஷத்தை சாதிக்கிட்டு இந்த அதிகரணத்துல சொல்றதை வச்சுட்டுதான் இதுக்கு முன்னாடி இந்த போன பாதத்துல தன்னிர்தாரண அநியமாதிகரணம் அதிகரணம் வந்துருது. அநியமம் நியமமா பண்ணணும்னு சொல்லல. அநியமம் அநியமாய் பண்றதா பண்ணலாம், இஷ்டப்பட்டா பண்ணலாம், வேண்டாம்னா வேண்டாம். அதுதான் புருஷார்த்தம் கர்த்தார்த்தம் அப்படின்னா அர்த்தம் சொல்லி சொல்லணும். அந்த மாதிரி போன காலத்துல கடைசி அதிகரணத்திலையும் வந்தது யதாசிரிய பாவ அதிகரணத்திலையும் இந்த விஷயம் விசாரிக்கப்பட்டது. அந்த அங்க சொன்னதெல்லாம் மூல காரணம் என்னன்னு இங்க சொன்னதை வச்சுட்டுதான். இங்க உத்தியோபாசனம் பண்ணணும், அது திருஷ்டி விதி. அதுல இந்த ரசதமத்வாதிகள் எல்லாம் முக்கியம். பிரம்மத்துக்கு சமமா அதை உபாசிக்கணும். பிரம்ம எப்படி உபாசியமோ அது மாதிரி இவையும் உபாசியம் அப்படின்லாம் இங்க சொல்றோமோ இல்லையோ இதுதான் அங்க சொல்லப்பட்டது. முன்னாடி வந்த ரெண்டு மூணு அதிகரணங்கள்ல அப்படி சொல்லப்பட்டது. அதனால இவையெல்லாம் பிரசக்தமா வந்துருக்குது. பிரசங்கமா பிரசங்கம்னாக்க அது தொடர்புடையதாக ஏதோ வந்துருக்கு அவ்வளவுதான். உண்மையிலேயே இங்க என்ன சொல்லணும் பிரம்ம வித்யக்கு எது எதாங்கன்னுட்டு அந்த நாலாவது அதிகரணத்துல சொல்லுவேன். இவ முதல் அதிகரணத்துல கர்மாக்கள்லாம் பிரம்ம வித்யக்கு அங்கோன்னு சொல்லிட்டாரு. ஆனா நாலாவது அதிகரணத்துல மேல சொல்ல போறேன் அந்த விஷயங்கள் அங்கங்கள்லாம் பத்தி நிறைய சொல்ல போறேன். இப்ப இந்த ரெண்டு அதிகரணங்கள்னால சுதிமாத்திரா அதிகரணம் அந்த மாதிரி பாரிப்ளவா அதிகரணம் இந்த ரெண்டு அதிகரணத்தினாலையும் பிரசக்தமான விஷயங்களை சொல்றது. பிரசங்கமாக ஏதோ தொடர்பு அது தொடர்பு இது தொடர்பு அதை வச்சுட்டு சொல்றதுன்னு அர்த்தம். அர்த்தம் குரு பரம்பராயே நம்ம